ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டி யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ் வேகாஸ் பார்ட் 1 பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது, ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவில் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி போகணும், அதுவும் லாஸ் வேகாஸில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி என்ன, அதை டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் லாஸ் வேகாஸோட ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் வெளியில் போகணும் இல்லையா, வெளியில் போய் ரோடுக்கு போகிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப் ரோடில் பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டலுமே வந்து ரோடு மேலே தான் இருக்கும், வெளியில் வந்தாவே ரோடு இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் வெளில வந்தோடனே நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாப்லேயும் வந்து அந்த கியாஸ்க் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஸோ இந்த மாதிரி போஸ்ட், ஒரு எல்லோ கலர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் பஸ் ஸ்டாப். ஸோ இது வந்து லாஸ் வேகாஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, யூஎஸில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேர் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ இப்போ லூயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் டார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டு டவுன் டவுன் அண்ட் அங்கேருந்து வந்து ஃப்ரீமான் ஸ்ட்ரீட் போகிறது அந்த பஸ்ஸு பேர் மெயினாக டியூஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைடு ஆர்டிசி அப்படின்னு ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதிலே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸ் எப்போ வருது, எந்த டைமுக்கு இருக்குது, எங்கேருந்து எங்கே போகுது, எந்த பஸ் நம்பர், எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ் வேகாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காரே தேவையில்லை, ஒன்று நடந்து போய் எல்லா ஹோட்டலும் சுற்றி பார்க்கலாம். லாஸ் வேகாஸ் வெல்கம் போர்டு ஃப்ரீமான் ஸ்ட்ரீட் போகணும்னா நம்ம பஸ் எடுத்துக்கலாம். பஸ்ஸு ஃபேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 2 hours அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்து $3, அதுவே வந்து 4 hours டே பாஸ் எடுத்திங்கன்னா $5 தான். ஸோ அந்த 24 hours பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணின டைம்லேருந்து 24 hours, அதுக்கு முன்னாடி வந்து அது எக்ஸ்பைரி ஆகாது. அண்ட் ரொம்ப நாள் 10 days 15 days அந்த மாதிரி பாஸ் எடுத்தாலும் இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த இங்கே கொஞ்ச நாள் இந்த 2 hours 24 hours அந்த மாதிரி எடுத்தால் மட்டும் நீங்கள் வந்து எப்போ போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து 24 hours இந்த கியாஸ்க் மூலமாக புக் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து போத் மணியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், கார்டும் இன்சர்ட் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாப்லேயும் கியாஸ்க் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், ரைடு ஆர்டிசி அப்படிங்கிற ஆப்பில். ஸோ இப்போ வந்து பஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரிப் ரோடு டூலே பே ஹோட்டல்கிட்ட போகிறோம். ஸோ அந்த மாண்டலே பே ஹோட்டல் பக்கத்தில் தான் வந்து அந்த லாஸ் வேகாஸ் சைன் இருக்குது. ஸோ லாஸ் வேகாஸ் போகிறவங்க மறக்காமல் அங்கே போய் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பஸ் ஏறினோடனே நம்ம வந்து ஆப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ அந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோடனே அதில் வந்து கீழே போயிடும், அடுத்தது முன்னாடி வந்துடும், அது தெரியாமல் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கேன் பண்ணோடனே அது கீழே போயிட்டு அடுத்தது வந்துடும். ஸோ பஸ் ஒரு வழியாக ஏறியாச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ். ஸோ கீழேயும் மேலேயும் ரெண்டும் இருந்துச்சு. நம்ம மேலே போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து உட்காந்தாச்சு. அண்ட் இந்த டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஏறுறீங்களோ, லைக் பஸ்ஸோட ஃப்ரம் டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன் வந்து ரூட் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டாப்பில் இப்போ பஸ் எங்கே போயிட்டு இருக்குது, அடுத்த ஸ்டாப் என்ன அப்படிங்கிறது அந்த மேப்லேயும் காமிக்கும். அண்ட் ஆடியோவும் வரும், ஒவ்வொரு ஸ்டாப் வரப்போ இந்த ஸ்டாப் இஸ் அப்ரோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அங்கே பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, நம்ம கீழே போய் இல்லை அங்கேருந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். ஸோ பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்பவே ஈஸி. பஸ் ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம், 5 minutes once எல்லாம் வந்து பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் போகும்போது நம்ம எல்லா ஹோட்டலோட வெளியிலையும் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக லாஸ் வேகாஸ் சைனுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ் வேகாஸ் போகிறவங்கலாம் மறக்காமல் போகிற சைன் இதுதான், லாஸ் வேகாஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான சைன் வந்து மாண்டலே பே ஹோட்டல் கிட்டே இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப் ரோட்லேருந்து
அங்கே போவாங்க, இதுக்கு மட்டும்தான் போவாங்க, இங்கே இது மட்டும்தான் அங்கே இருக்குது, இதுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வரலாம். ஸோ அங்கேயே வந்து ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவர் நம்ம ஃபோனை கொடுத்தோன்னா அவர் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ் அவரே சொல்லி அவரே ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து நம்ம டிப்பாக எதாவது கொடுத்தா போதும், அவர் வந்து காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார், நம்மளாம் வேணும்னா வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோலலாம் நம்ம செம்மையாக பயங்கரமாக வந்து கெசினோ அண்ட் மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ செம்மையாக இருக்கும், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா, சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.